வாங்க அக்கா வாங்க தம்பி மகமாய் புண்ணியத்துல நீ உயிர் தப்பி வந்துட்ட உனக்கு நாங்க எல்லாம் விருந்து வைக்கணும் என்னக்கா இப்படி சொல்றீங்க நம்ம மட்டும் விருந்து வைக்காமலா இருப்போம் அவசியம் அவசியம் ஆனால் எனக்கு மட்டும் ஒரே ஒரு வருத்தம் இவர் மட்டும் முன்னால எனக்கு ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா நான் என்னென்னமோ செய்திருப்பேன் என்னென்னமோ செய்திருப்பேன் நம்ம டாட்டம் குறை இருக்காரு அவர் அக்கா மாப்பிளையோட தங்கச்சி புருஷன் ஹார்பர் தோட்டம் அங்க இருக்கிறார் அவர் தான் சிலோனில் கவர்னர் அவர் நானும் ரொம்ப இது ரொம்ப இது அவர்கிட்ட மட்டும் நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்லி இருந்தா அத்தனை பசங்களையும் பொறுக்கி எடுத்து உங்க முன்னால நிக்க வச்சு நான் வேடிக்கை காட்டியிருப்பேன் வேடிக்கை காட்டியிருப்பேன் அம்மா எல்லாம் தயாராயிருச்சுமா நில்லு நில்லு என்ன இவ்வளவு வேகமா நடக்கிற ரொம்ப நல்லா இருக்குதே ஆமா இது ஏது உனக்கு கடையில இருந்து எடுத்துட்டு வந்தேன் கடையில இருந்து எடுத்துட்டு வந்தியா நீ இப்படி செய்வேன் எனக்கு நல்லா தெரியுமே அட ஏயா உனக்கு இன்னும் இந்த திருட்டு புத்தி இத நீ ஏன்ட்ட கொடுத்துரு நாளைக்கு போலீஸ் கார வந்து என்ன பிடிச்சிடும் அட சே விலோச்சனை விலோச்சனை என்ன இப்படி பேசுற 67 சொச்ச ரூபாய் முள்ளங்கி வில்ல மாதிரி எண்ணி எண்ணில கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்க தெரியுமா இந்த வெச்சுக்க சொல்றேன் இப்ப அவ்வளவு பண நடமாடுதா உன் கையில ஆமா நம்ம கற்பவல்லி அம்மா கூட அலமேலுன்னு புதுசா ஒரு குட்டி வந்திருக்கறாளே வந்திருக்கு அடாடாடாடா என்ன அழகு தெரியுமா ஒரு ராசாவோட மக மாதிரி இல்ல ஆமா ஆமா கற்பவல்லி அம்மாளுக்கு அவ சொந்த காரியா என்ன சேச்சே அதெல்லாம் கிடையாது பின்ன அந்த அம்மாள அப்படியே உரிச்சு வச்ச மாதிரி இருக்க இவர் பெரிய அதிசயத்தை கண்டுட்டாரு அதுதான் அம்மாவே அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்களே அது மட்டுமா இந்த பாரியா செத்து போன நம்ம அம்மா மகா மரகதவல்லி இருக்குதே அது போலவே இருக்குதுன்னு இந்த பொண்ணு மேல அம்மா உசுரையே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க ஆமா அந்த பொண்ணுக்கு சொந்தக்காரவங்க யாரு இல்லையா யாரும் கிடையாது அவங்க அப்பாவை தவிர என்ன அவளுக்கு அப்பா வேற இருக்காரா என்னையா இது அப்பா இருக்காருன்னு அதுக்கு போய் அப்படியே குத்துக்கலாட்ட நின்னுட்டேன் அதெல்லாம் ஒண்ணு இல்ல ஆமா அவங்க அப்பா எங்க இருக்கிறாரா இதனடா இது பெரிய வேதனையா போச்சு இந்தையா கேட்டுக்கோ பொண்ணு ஒரு தமிழச்சி அப்பாவும் ஒரு தமிழ அது சிறுசா இருக்கிற போதே திங்களத்தீவுல போய் குடியேறிட்டாங்க அவங்க அப்பா ஒரு பெரிய மனுஷன் போதுமா இல்ல குளம் கோத்தம் ஜாதகம் இதெல்லாம் உங்க வாங்கி வந்து உன்கிட்ட கொடுக்கட்டுமா என்ன படபடன்னு பட்டாசு மாதிரி வெடிக்கிறிய சின்ன என்னையா சின்ன நான் பாத்துக்கிட்டே இருக்கேன் வந்தையில இருந்து அந்த பொண்ணை பத்தியா பேசிக்கிட்டு இருக்கேன் ஓஹோ அவ்வளவு தூரத்துக்கு ஆயிப்போச்சா இந்த பாரு உன் சமாதானம் எல்லாம் என்னோட வச்சுக்கோ அந்த பொண்ணு கிட்ட வாழ ஆட்டின ஒட்ட நடிச்சு போடாம ஆமா ஓஹோ நானா அங்க எங்க சுத்தி கடைசியில எங்களுக்குலயே கை வைக்க பாக்குறியா என்னமோ கற்பகவல்லியம்மா தயவுனால என் கையில நாலு காசு நடமாடுது இங்க சித்தப்பா ஏராளமான சொத்தை வச்சுட்டு செத்து போயிட்டாரு அதுக்கு வாசு நான் தான் தெரியுமா ஏயா உங்க சித்தப்பா தான் தெரு தெருவா பாத்திரத்துக்கு ஈய மூச்சுக்கிட்டு அலைஞ்சாரு உனக்கு சொத்து தேடி வச்சுட்டு போயிருக்கிறாரா நீ சம்பாதிக்கிற காசு நீ குதிரை பீடிக்க பத்தாது யாருகிட்ட வந்து கதை அளக்குற கதை பாப்பா போய் ஏதாவது வேற வேலை இருந்தா போய் பாரு இந்தா நீ பேசுறதெல்லாம் பழைய கதை இப்போ இந்த பிஞ்சக தேவர்கிட்ட இருக்கிற சொத்து மாதிரி நம்ம ராஜா கிட்ட கூட கிடையாது ஒரு குடம் வைரம் இன்னொரு குடம் நிறைய மாணிக்கம் மரகதம் பச்சை வைடூரியம் கெம்பு பளபளா ஜிலுஜிலு அடாடா நீ அதை பார்த்தேன்னா அப்படியே சுண்டு சுருளாகி டிங்கி டிமாஞ்சு போயிடுவேன் நீ மாத்திரம் நின்று சொல்லு நாளைக்கே புதுச்சேரிக்கு போவோம் ஒரு பெரிய பங்களா வாங்கி அங்க உன்னை ராஜாத்தி ஆக்கிடுறேன் எனக்கு ரொம்ப வேலை இருக்குது நான் வர்றேன் என்ன கண்ணு ஒண்ணும் சொல்லாம போறிய கொஞ்ச நாளைக்கு பொறுத்து இருக்கிய அப்புறம் இந்த மாதிரி ஆசையெல்லாம் தன்னால மறைஞ்சிடும் என்ன எப்போ உனக்கு விளையாடுறாங்க என்னையா இதுல மாத்தான் உதத்தையா என்ன அது எந்த முதுவில் தட்டக்கூடிய அளவுக்கு வந்துட்டியா நீ இனிமே ஒரு தடவை இந்த மாதிரி கட்டம் உன்னை பிச்சு போடுவோட பிச்சு அதை ஏன்யா எண்ணெயில போட்ட பணியார மாதிரி குதிக்கிற நாலு பேருக்கு மத்தியில நான் உன் காலுக்கு செருப்பா நடக்கல நம்ம ரெண்டு பேரும் தனியா இருக்கும் போது நமக்குள்ள என்ன வித்தியாசங்கிற நானும் மனுஷன் நீயும் மனுஷன் மனுஷன் சொல்ற ஓ அதுவும் இல்லையா அப்ப ரொம்ப சரி என்ன யாரும் நினைச்சுக்கிட்டேன் கரும்பில் குண்டத்து ராஜாவோட நானு சர்த்தா நிறுத்தையா நானா பார்த்து உன்னை ராஜாவாக்குனேன் இல்லன்னா நீ நடுத்தருவுல நின்னு சோத்துக்கு தடிங்கணப்பம் ஓடணும் என்னடா சத்தம் போட்டு பேசுற உனக்கு என்னடா வேணும் யோ கற்பவல்லி அம்மா கூட புதுசா ஒரு குட்டி வந்திருக்கிறாளே கவனிச்சியா
நீ யமகாதக பேரடா நான் கவனிச்சத நீ கவனிச்சிருக்க பாரு சரியா நானு அந்த குட்டி ஒரு லட்டுடா அவளை நினைச்சாலே நாக்கில் தண்ணி சுட்டுது இல்ல அவ யாருன்னு தெரியுமா யாரா இருந்தா என்னடா அந்த குட்டி ஒரு வெள்ளை கட்டி ஆனா படு சுட்டி என் கையால நான் அவளை கட்டி அவ உருண்ட முகமும் கூர்மையான கண்ணும் எடுப்பான மூக்கும் நீ அவன் மேல கண்ணு வச்சிட்டியா ஓஹோ அவளை யாருன்னு நினைச்சுக்கிட்டேன் அவன் ராணி தோழடா எனக்கு தான் சொந்தம் சொல்றத கேட்காம பணமட்டையில மழை பெய்ஞ்ச மாதிரி சட சடன்னு பேசுறிய இல்லையா அந்த புண்ணு ஜாடைய கவனிச்சா நம்ம கற்பவல்லி அம்மா மக மரகதப்பு வரல போக்கர் நாய எனக்கு என்ன பயமா காட்டுற சுவாமி கற்பகவல்லி நான் தான் பேசுறேன் கண்ணாடிய தொட்ட மாதிரி வளவளங்குது கண்ணே பக்கத்தில் வா போங்க சுவாமி கற்பகவல்லி இன்னுமா என்கிட்ட வைக்கப்படுற என் பக்கத்தில் வா மாம்பழ கண்ணம் கண்ணே கற்பகவல்லி உன் புருவம் எவ்வளவு அடர்த்தியா இருக்கு எனக்கா நீ சீட்டு கிழிக்க போற உன் எண்ணத்துக்கு தகுந்தபடி உன் சீட்டு தான் சீக்கிரம் கிளிய போகுது ஏதோ காதல் ஜோர்ல உடனா எழுத்தா பேசுறேன் நான் மாத்திரம் இல்லையா மார மாத்தாண்ட பிரபு வந்திருக்கிறார் என்னைக்கு இருந்தாலும் ஒரு நாளைக்கு அவரை பிடிச்சி தூக்கிற பட போறோம் நம்ம பயப்பட வேண்டியது இந்த அனம குட்டிக்கு தான் என்னப்பா நீ வருஷம் போயும் போய் ஒரு பொம்பளைக்கு பயப்பட சொல்றிய அவ யாருன்னு வெளியே தெரிஞ்சா உன்னை உதச்சி கீழே தட்டு அவளை தூக்கி சிம்மாசனத்துல வச்சிடுவாங்க ஏன்னா இந்த இடத்துக்கு வாரிசு அவ அப்போ என் கதி என்ன ஆகுறது முதல்ல என் கதி என்ன ஆகுறது நீ இல்லன்னா இந்த மாதிரி வேலை இல்லாம எந்த முட்டாப்பையன் எனக்கு சம்பளம் கொடுப்பான் அதெல்லாம் நீ கவலைப்படாத அதுக்கெல்லாம் ஒரு திட்டம் வகுத்து வச்சிருக்கேன் என்னங்கம்மா உன்னை யாரும் தேடிட்டு இருக்கேன் எங்க போயிருந்த எங்கயும் போறீங்களே இங்கதானுங்களா இருக்கிறேன் போய் வர பிள்ளை கத்துக்கிட்டியா எங்க நீ போயிருந்த வந்து வந்து என்னடி வந்து ஒண்ணு இல்லம்மா சும்மா அலமேலம்மா கூட்டிட்டு அப்படியே மலை பக்கமா போயிருந்தோம் ஓஹோ உன் வேலை தானா அது அந்த பொண்ணு அங்கெல்லாம் கூட்டிகிட்டு போகாத எனக்கு எத்தனை தடவை சொல்றது நான் என்னமா செய்வேன் சின்ன குழந்தைங்களுக்கு அங்க போன இங்க போன ஒரே அப்படி வந்தாலே வழிக்கு வந்து சாவ பார்த்தேன் வழிக்கு வந்து சாவ பார்த்தாங்களா யாரு எங்க எப்போ என்ன பின் என்னடி இந்நேரம் பிஞ்சக வந்து காப்பாத்துறேன்னா அந்த பொண்ணு கதி என்ன ஆகும் ஐயோ என்னமா இது என்னென்னமோ சொல்றீங்களே அந்த அம்மா வழிக்கு விடவும் இல்ல யாரும் காப்பாத்தவும் இல்ல இது சுத்த பொய் மேல திரு ஜெயத்தை கூட்டிட்டு வந்துட்டியா என்னடா மலம்பாம்பு மாதிரி நெளியற எங்கடா என்னங்க சுத்த பச்சை மோகனியா இருக்கிறீங்க எப்ப பார்த்தாலும் பொம்பளை பொம்பளைன்னு திட்டப்படி அந்த அலம்பு குட்டிய பாறையில இருந்து புடிச்சு தள்ளிட்டேன் அப்படியா உட்கார்ந்து பேசு செத்துட்டாள்ல என்னங்க அவ்வளவு உயரத்துல இருந்து விழுந்திருக்கிற செத்துட்டாளான்னு கேக்குறீங்க சும்மா செதர் தேங்காய் மாதிரி அப்படியே நொறுங்கி போயிட்டாங்க நீ கலியுக எமன் தானி முதல்ல உன் கைய கொண்டா ஒண்ணு ரெண்டு நிறுத்துங்க நிறுத்துங்க இன்னொரு சந்தோஷ சமாச்சாரம் சொல்ல போறேன் என்ன ஒரு கருத்த போர்வைய பொத்திக்கிட்டு தாடி வச்ச பிசாசு நம்மளை மிரட்டிக்கிட்டு இருந்ததே அது மார மார்த்தாண்ட பிரபு இல்ல அவர் ஆவியா இல்ல உங்க மச்சினர் வரேந்திரர் அந்த அலமு குட்டிய ஏமாத்துறதுக்கு அப்படி வேகம் போட்டுக்கிட்டு திரிஞ்சிருக்காரு இவ்வளவுதானா நான் என்னமோ நினைச்சேன் நீ இன்னைக்கு ரத்த சந்தோஷத்தை கொண்டு வந்ததுனால உன்னை நான் என்ன செய்யறேன்னு பாரு என்ன செய்ய போறீங்க நம்ம தலைநகரத்துல ஒரு பெரும் கூட்டத்தை கூட்டி நேர டில்லிக்கு போய் கையோட வைத்தாய கூட்டி வந்து காப்பு போட போறீங்களா என்னடா சுத்த குறுமுட்டை இருக்கிற நீ டே உனக்கு நான் பொன்னாட போட்ட போறேன்டா பொன்னாட தீப்பட்டை எடுத்து பத்த வேடா சோம்பேறி பேல Thank you.
என்னங்க தம்பி, நல்ல முகத்துல தாடி மீச வச்சு கெடுத்துறீங்க. அன்றைக்கு ஏதோ பெரிய பிசாசு நினைச்சு தவறுதலா நடந்து போச்சு தம்பி. இதையெல்லாம் வித்தியாசமா நினைக்கலாமா? நான் யார் என்று தெரியுமா? போங்க தம்பி, விளையாடுறீங்க. சிவராஜான் எனக்கு தெரியாதா என்ன? நன்றாகப்பா. என்ன காப்பாத்துங்க? சொல், அண்ணன் எப்படி இறந்தா? எந்த படுமாவை போயிடும், அவரை கொலை பண்ணி விட்டானே, நான் என்ன செய்வேன்? உண்மையை சொல், அவரை கொன்றது யார்? எனக்கு தெரியாது, தெரிஞ்சிருந்தா அவனை அன்னைக்கே நான் கொண்டிருப்பேன். எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்களே. ஐயோ, எனக்கு ஒண்ணுமே தெரியாதுங்க. எல்லா விவரமும் அந்த இளமார்த்தாண்ட பிரபுக்கு தான் தெரியும். என்ன எவ்வளவு போச்சு சொல்றேன்?